ஈரோடு மாவட்டம் தாளபாடி மலைப்பகுதியில் விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை விரட்ட இரண்டு கும்மி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் எமது செய்தியாளர் தர்மராஜன். வணக்கம் தர்மராஜன், இது குறித்தான விவரத்தை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தமிழகத்தின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம். இங்கு வந்து யானைகள் வந்து அதிக அளவில் காணப்படுகின்றன. குறிப்பாக ஒரு 10 வனஸ்தரங்கள் இங்கு உள்ளன. இதுல வந்து ஒரு 1500 யானைகள் வந்து இந்த பக்கம் வனப்பகுதியில் இருக்குது. இது என்னன்னா, தாளவாடி, ஆசனூர், பவானி சாகர், ஜீரகல்லி இந்த வனஸ்தரங்கள்ல வந்து யானைகள் வந்து விவசாய நிலங்களையும் பொதுமக்களையும் கடும் அச்சுறுத்தி ஏற்படுத்தி வருகிறது. இரவு நேர காவல் பணியில் ஈடுபட்டுற அந்த தோட்டத்தில் காவல் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் அச்சுறுத்தலும் அந்த காவல் பணியில் இருக்கிறப்ப விரட்டுறதுக்கு வருது. இதனால அந்த கடந்த 15 நாளுக்கு முன்னாடி வேட்டை தடுப்பு காவலர் ஒருவர் யானை துரத்தி இது மாதிரி விழுந்து உயிர் வந்தாரு. அதே போல சென்றாத விவசாயி ஒருவர் பலியானாரு. நிறைய இடங்கள்ல வந்து யானைகள் தாக்கி அவங்களுக்கு சிறு சிறு காயங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுது. மேலும் ஆசனூர் வனப்பகுதியில் வந்து ஊருக்குள்ளாரியே வந்து பகல் நேரங்கள்ல யானைகள் காட்டு யானைகள் வந்து இந்த நடந்துட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் தொடர்ந்து அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் ஆசனூரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில வந்து கரும்பு லாரிகளையும் இந்த மாதிரி வாகனங்களையும் எதிர்நோக்கி காத்திருப்பதனால அந்த பகுதியில வனப்பகுதியில செல்லக்கூடிய அந்த வாகனங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலை தொடர்ந்து வரும் நிலையில பொதுமக்கள் மற்றும் அந்த விவசாயிகள் வந்து கும்கி யானைகள் கொண்டு இந்த வெளியே நடமாடுற காட்டு யானைகளை வந்து வனப்பகுதிகளை விரட்டணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நிலையில வந்து சின்ன தம்பி ராம் என்ற பெயர் கொண்ட டாப் சில்க்ல இருந்து இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வந்து ஆசனூர் வனப்பகுதியில வந்து வனக்கோட்டத்துல வந்து வைக்கப்பட்டுள்ளது. முதல்ல வந்து ஆசனூர் பகுதியில ஊருக்குள்ள இருக்கிற அந்த வர யானைகளை விரட்டுறதுக்காகவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள யானைகளை விரட்டுறதுக்காகவும் முதல் 3-4 நாட்கள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் இந்த யானைகள் வந்து தாளவாடி வனத்திற்கு உட்பட்ட ஜீரகல்லி அந்த பகுதியில வந்து ஏற்கனவே கர்நாடக பகுதியிலிருந்து வந்த ஒரு 50-100 மேற்பட்ட யானைகள் அந்த பக்கம் தஞ்சம் இருக்குது. அது அப்பப்ப அந்த கிராமப்புறையிலையும் விவசாய நிலங்களுக்கும் வந்துட்டு இருக்கு. மேலும் அங்க கருப்பன் ஒரு யானை இருக்கு. அது தொடர்ந்து ரொம்ப நாளா வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகும். வனத்துக்குள்ள போந்து வனத்திலிருந்து வெளியே வந்து தோட்டத்துல நாசம் பண்ணிட்டு இருக்கு. இந்த யானை விரட்டுறதுக்காக இந்த இரண்டு கும்கி யானைகள் பயன்படுத்தப்படும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. குறைஞ்சது 1 மாசம் வரல இது இருந்து இந்த யானை விரட்டும் பணிக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி இதுவரை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மாலதி தர்மராஜன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.